இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வரும். இந்த வீடியோல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி வீட் ரவா தோசை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி மாவு, ரவை, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு நாலுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் வந்து பவுடராக யூஸ் பண்ணுறதுனா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கட்டி பெருங்காயத்தை கரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி, தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பேட்டருக்கு யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ரவா தோசை அப்படின்றதுனால ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அண்ட் ரொம்ப தின்னாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இது அடியில் மாவு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சி பார்க்கணும். இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் ரவா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஊற வைக்கும் போது அது தண்ணி வந்து உறிஞ்சிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வந்துடணும். கல் காஞ்சோன்னே எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்ட பிறகு மாவு வந்து வெளியிலேருந்து சுற்றி உள்ளே கொண்டுட்டு வரணும். அங்கங்கே கேப் இருக்க இடத்துலலாம் மாவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கணும். லைட் கோல்டன் கலர் அண்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேழ்வரகு கோதுமை ரவா தோசை தயாராயிடுச்சு. இதை ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அடுத்ததா ஆனியன் ராகி கோதுமை ரவா தோசை. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கல் மேலே நல்லா தூவி விட்ட பிறகு மாவு எடுத்து வச்சிருக்கத நல்லா கலந்துட்டு சுத்தூரமாக ஊற்றி விடணும். ஒரு ஒரு வாட்டியும் நம்ம மாவு யூஸ் பண்ணும்போது நல்லா கலந்துட்ட பிறகு தான் எடுத்து ஊற்றணும். அடியில் வந்து மாவு டெபாசிட் ஆகிடும். அடியில் நல்லா கோல்டன் கலர் அண்ட் கிறிஸ்பி ஆன பிறகு தோசையை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸான ராகி கோதுமை ரவா தோசை தயாராகிடுச்சு. நாங்கள் புதினா சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கோம். கோகனட் சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு. இன்றைக்கான டிப் வந்து எதற்காக நம்ம ஸ்ரீராம ஜெயம் 108 தடவை ஒரு நாளைக்கு எழுதிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைத்தல், திருமணம், வீடு கட்டுதல் போன்ற வேண்டுதலுக்காக இதை எழுதுறோம். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரம் நமக்குள்ளே இருக்கிற அகப்பகை எனப்படும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியே இருந்து நம்மை தாக்கும் குணங்களை வெல்லும் சக்தியும் இருக்கு. ஸோ எல்லாருமே தினமும் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதில் இருக்கும் நன்மையே பெறுவோம் அனைவரும். இந்த வீடியோ அண்ட் டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு வீடியோ அண்ட் டிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.